வணக்கம். சில்வரில் 5 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கமாடிட்டியில் சில்வர் பார்க்குறோம். சில்வர்லேயும் 3 இருக்குது, மினி, மைக்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த மினி சார்ட் மைக்ரோ சார்ட்டை ஷோ பண்ணுறோம். இப்போ சில்வர் மெகா பார்க்கலாம். மூவ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கால்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு செல் கால் வந்துச்சு, 72,415 செல் பண்ணலாம் அப்படின்னு நேற்று காலையில் ஒரு 10:20 வந்துச்சு. வந்த கால் ஒரு 1 hour ஃப்ளாட்டாக ட்ரேட் பண்ணுது. அடுத்து நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் 2 டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம செல் கால் வாட்ச் பண்ணுறோம். அடுத்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ட்ரெண்டு எப்போ மாறுதோ, மார்க்கெட் கீழே வந்தால் செல் கால் வருதுல்ல, அதே மாதிரி இப்போ மேலே போச்சு அப்படின்னா பை கால் வரும். ஸோ ட்ரெண்டு மாறும்போது நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகும். இது அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொரு 5 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி நமக்கு லைவாகவே இந்த காலை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதில் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு வந்துடும். அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ காலோட டீட்டெயில் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் தான். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா May 19th மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்தில் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. 9:05 பை அட் 72,354 இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 72,534, செகண்ட் டாரட் 72,715. 10:50 வரைக்கும் அப் அண்ட் டவுன் ரேலி வந்து நிறையா போச்சு. ஸோ ஆஃப்டர் 10:50 நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 1 o'clock கிட்டக்க நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ 72,354 வந்தது 700 மேலே ட்ரேடிங் போகுது. கால் ஸ்டார்ட் ஆன பிளேஸ் இங்கே தான், இங்கே பை கால் ஆரம்பித்தது தான் நமக்கு அப் அண்ட் டவுன் ரேலி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட் கால் வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதனால் ரொம்ப ஈஸியாகவே 2 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. சில்வர் மினி பார்க்குறோம். ஸோ சில்வர் மினியில் 72,340 பை கால் வந்திருக்கு. அதே மாதிரியே நமக்கு ஒரு 11 o'clock ஃபஸ்ட் டாரட், 12 o'clock செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சில்வர் மைக்ரோவும் ஷோ பண்ணுறோம். 3:46 நமக்கு பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சில்வரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மினி வேணுமா மைக்ரோ வேணுமான்ற மாதிரி பிரித்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் சிக்னல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில்வர் கால் கிடச்சது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை பற்றின டீட்டெயில் வேணும், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.